ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். உங்கள் அனைவரையும் மறுபடியும் வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சியில புத்தம் புதுமையான பல தகவல்களை உங்களுக்காக நாங்க தரப்போறோம். ரொம்ப சரியா சொன்ன பாரதி, நம்ம நேயர்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறோம். முதல்ல நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் நேயர்களே. ஆமா ஆமா, வணக்கம் நேயர்களே. பாரத், நடந்து முடிஞ்ச கர்நாடக மாநில சட்டசபை தேர்தல்ல மிக பெரிய அளவுல வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எனக்கு ஒன்னு தோணுது, நீ வேணா பாரு, நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியை கேட்க கேட்க இனிமே பொதுமக்கள் எல்லாரும் பொறுப்புள்ள குடிமக்களா மாறி 100% வாக்களிக்க போறாங்களா இல்லையானே? ஆமா பாரதி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நாமும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லார்கிட்டையும் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க வாக்களிப்பதை விட தனிநபர் வேலைகளையோ குடும்ப வேலைகளையோ கவனிக்க போயிடுறாங்க. நாம வாக்களிக்கலனா பெருசா என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு மெத்தனமான எண்ணம் அவங்க கிட்ட வந்துடுது. நீ சொல்றது சரிதான் பாரத். இப்ப எல்லாம் ஓரளவு படிச்சவங்களா விஷயம் தெரிஞ்சவங்களா எல்லா வாக்காளர்களும் இருக்காங்க. வாக்குச்சாவடிக்கு போய் யார் அந்த பெரிய லைன்ல வெயில்ல மழையில நின்று ஓட்டு போடுறதுன்னு நினைச்சு வீட்லயே இருந்துடுறாங்க. ஆனா நேர்களே, நான் கேக்குறேன், மக்களாட்சி அமைப்பை இன்னும் பலப்படுத்த உண்மையான குடிமகனா இந்த சிரமம் கூட எடுக்கலன்னா எப்படி? சரிதானே பாரதி? இன்னொரு விஷயத்த கவனிச்சியா, நாம கொஞ்சம் லேட்டா போகலாம், வரிசையில நிக்க வேணாம், கும்பலா இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வாக்குப்பதிவு முடியற நேரத்துல எக்கச்சக்கமான பேர் வரிசையில வந்து நின்றுன்றாங்க. கியூவை பார்த்து அப்படியே மலைச்சு போயிடுறாங்க. இதுக்கு மேல நாம ஓட்டு போடவே முடியாதுன்னு இவங்களாவே முடிவு செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. சரியா சொன்ன பாரத். நம்ம தேர்தல் மாமாவும் கல்பனாவும் வாக்காளருக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்ல சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில மட்டும் இல்லப்பா, நம்ம ராஜேந்திரன் வீட்டுக்கும் போய் அங்கேயும் வாக்களிப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க. பாரதி, நீ சொல்றது நிஜமா? கண்ணால பார்த்ததான் சொல்லுவா இந்த பாரதி. அட, எழுந்துக்க இன்னைக்கு நேரமாயிடுச்சே, ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடலாமா? உஷா, எங்க போயிட்டா இவ? உஷா, டவலும் வேஷ்டியும் கொடுமா. உஷா, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க, நீங்களும் பூஜை செய்ய மாட்டீங்க, பூஜை செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. டெய்லி இதே பிரச்சனை, இதே உங்களுக்கு பழக்கமாவே ஆயிடுச்சுல. இந்தாங்க நீங்க கேட்ட டவல் வேட்டி, நான் வந்துதான் எடுத்து தரணுமா? நீங்களாவே எடுத்துக்கலாம்ல, இதோ இந்த அலமாரில தானே வச்சிருக்கேன். காலம் காத்தால சூரியன் உஷ்ணமானாரோ இல்லையோ. உஷா, நீ உஷ்ணமாயிடுற, இதோ 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வேகமா எடுத்து வச்சுடு, ஏற்கனவே நேரமாயிடுச்சுமா. சாப்பாடு எப்போ தயாராயிடுச்சு, இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? உஷா, ஞாபகம் இருக்குமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்றாப்புல எத்தனை தடவை சொல்லுவேன். முதல்ல நம்ம பொண்ணு ஷர்லாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. வாக்காளரா பதிவு செய்யற படிவத்தை நான் போய் வாங்கிட்டு வரணும், அப்பதானே அவ ஓட்டு போட முடியும். அப்புறம் அங்கிருந்து நேரா ஆபீஸுக்கு போகணும், அதானே? உஷா, யாருன்னு பாருமா, காலிங் பெல் அடிக்குது. உள்ள வரலாமா? அட, கல்பனாவா? வா வா வா, வாமா வா. என்னமா இது, நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுட்டு ஃப்ரீயா உள்ள வாமா. சார், இன்னைக்கு கல்பனா தனியா வரல, கூடவே நம்ம தேர்தல் மாமாவும் வந்திருக்கிறாரு பாருங்க. அட, வாங்க சார், வாங்க வாங்க உள்ள. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேந்திரன் சார், நாங்க வந்த நேரம் சரியா? நீங்க வேக வேகமா எங்கேயோ போக ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒன்னும் இல்ல சார், என் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுத்து, அவளுக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. அந்த உஷா சொல்லிக்கிட்டே இருக்கா, அதான் ஆபீஸ் போறதுக்கு முன்னால இந்த வேலையை முடிச்சுட்டு போலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட, இதுதான் வேலையா சார்? என்ன நீங்க இதை போய் சாதாரண வேலை மாதிரி சொல்றீங்க? ராஜேந்திரன் சார், இதெல்லாம் எவ்வளவு ஈஸியா முடிக்கலாம் தெரியுமா?
இதுக்காக நீங்க எலெக்ஷன் ஆபீஸ்க்கெல்லாம் போகலாம் வேண்டாம். கல்பனா, இன்னைக்கு வாக்காளர் ஜங்ஷன்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை ராஜேந்திரன் சார் வீட்லயே ஆரம்பிச்சிருவோம். வோட்டர்ஸ் ஹெல்ப் லைன் ஆப்பை பத்தின விஷயத்தை விளக்கமா இவர்கிட்ட முதல்ல நீயே சொல்லிடுமா. நான் இந்த பாரத் பாரதிக்கு வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு மெசேஜ் பண்ணிடுறேன். அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே தேர்தல் மாமா. என்னது, வாட்டர்ஸ் ஹெல்ப் லைன் ஆப்பா? புதுசா இருக்கே. உங்களை போல ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்காக தேர்தல் ஆணையம் வாட்டர்ஸ் ஹெல்ப் லைன் ஆப் அப்படின்னு ஒரு புதுசா ஆப் ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜேந்திரன் சார், முதல்ல உங்க மொபைல கொண்டு வாங்க. இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். கல்பனா, இந்தாம்மா என் மொபைல், என்ன செய்யணும்னு நீயே செஞ்சு காட்டிடு. சார், இங்கே பாருங்க, பிளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நீங்கள் இதில் பதிவு செய்ய வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையும் முதல்ல இதில் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட்டும் செஞ்சுக்கோங்க. சரி சரி, இந்தாங்க, எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க, சூடு ஆறிட போகுது. என்னங்க, அவங்க சொல்கிறத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க, டவுட் வந்தால் கேட்டுக்கோங்க. அட உஷா, நீ கொடுக்குற சூடான டீயில் சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இன்னமும் எனர்ஜி அதிகமாயிடும்ல. சார், புதுசாக வர வாக்காளருக்கு மட்டும் இல்லை, பழைய வாக்காளருக்கும் இந்த ஆப் நல்லா பயன்படும். பெயரில் மாற்றம், ஏதாவது தகவலில் திருத்தம், வீட்டு முகவரி மாற்றம், இப்படி எல்லா விஷயத்தையும் வாக்காளர் இந்த செயலி ஏதாவது ஆப் மூலமாக பண்ணிடலாம், அதுக்காக விண்ணப்பிக்கலாம். ராஜேந்திரன் சார், பதிவு செஞ்ச தகவல்களில் திருத்தம், இப்போ நீங்கள் வீடு மாறினது, ஒருவேளை சட்டசபை தேர்தல் தொகுதியே மாறி போயிருந்தாலும் அதுக்காகவும் இதுலேயே விண்ணப்பிக்கலாம். பெயரில் திருத்தம், எல்லாவற்றிலும் சரி செஞ்சுக்கிறதுக்கு இதுலேயே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை சார், வாக்காளராக வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பத்தையும் இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். சார், இது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது புகார் பதிவு செய்யணும்னு நினச்சா கூட இந்த செயலி மூலமாக செஞ்சிடலாம். தேர்தல் வெற்றி தோல்வி தகவல்களையும் நீங்களாகவே இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சார். சார், அப்படின்னா வேட்பாளராக நிற்கிறவரோட பெயர், தகுதி, அவங்க சொத்து விவரம் எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த செயலி மூலமாக அவங்க சொத்து விவரம், வருமானம் பற்றிய தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த செயலி மூலமாக பிஎல்ஓ, இஆர்ஓ, டிஇஓ, சிஇஓ பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையில் சில சமயம் தப்பு இருக்கலாம், அதுக்காக தேர்தல் அலுவலகம் போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகுமே, வேறு சங்கடங்கள்லாம் இருக்குமே, நீங்கள் கவலையே பட வேண்டாம் சார். உட்கார்ந்த இடத்துல தேர்தல் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் இந்த ஆப் உங்களுக்கு சுலபமாக முடிச்சு கொடுத்துரும் சார். ராஜேந்திரன் சார், இந்த ஆப்போட லட்சியமே ஈஸியாக வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற தகவல்களை திருத்தறதுக்காக தான். தேங்க்யூ கல்பனா. சாரோட வந்து என்ன போல பல்லாயிரக்கணக்கான ஓட்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலை ஈஸியாக சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னோடதும் தேர்தல் மாமாவோட வேலையும் எல்லா வாக்காளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். சரியா சொன்ன கல்பனா. பாரத், பாத்தியா, நம்ம வாக்காளர் ஜங்ஷன் டீம் ராஜேந்திர வீட்டுக்கே போய் எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இது வெறும் ராஜேந்திர குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம கேக்குற வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் தெளிவாவே புரிஞ்சிருக்கும். பாரதி, சரி, நேயர்களுக்கு நீ ஒளி விருந்தா கொடுத்தது போல நானும் கொடுக்க ஆசைப்படுறேன். டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் ரன்பீர் சிங் அவர்கள் இந்த வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை பற்றி விரிவான தகவல்களை தராரு. அதை பற்றி நம்ம இப்போ கேட்போம். வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப், இந்த வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை நீங்கள் ஒன் ஸ்டாப் சர்வீஸ்னு சொல்லலாம். வாக்காளர்கள் என்னென்ன தகவல் வேணுமோ, என்ன சேவை வேணுமோ அவர்கள் இந்த ஆப் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். பெயர் சேர்க்கணுமோ, இல்லை பெயர் மாற்றம் செய்யணுமோ, குடும்பத்தில் யாரானும் இறந்துட்டாங்க அவங்க பெயரை நீக்கணும்னாலோ, இல்லை நிரந்தரமாக வேற ஊருக்கு போயிட்டாங்கனாலும் நீங்கள் பெயர் நீக்கம் செஞ்சுக்கலாம். இதில் எல்லா விதமான சேவைகளை நீங்கள் பெற முடியும். இதோட தேர்தல் தொடர்பான பிற விஷயங்கள், கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம்,
இப்போது எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். தேர்தல் நடக்கும்போது அதுல இருக்கிற வேட்பாளர்கள் விவரங்கள், அவர்கள் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுக்கள், அபிடவிட், அவர்கள் கல்வி தகுதி, சொத்து விவரம், அவங்களுக்கு குற்ற பின்னணி ஏதும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாக்காளர் அடையாள அட்டை இ எபிக் டிஜிட்டல் வெர்ஷனை நீங்க உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செயலியோட நோக்கம் ஒவ்வொரு வாக்காளரும் முழுமையான தகவல்கள் பெற்று சக்தி வாய்ந்தவங்களா ஆகணும். காரணம், ஒரு விழிப்பான வாக்காளரால தான் ஜனநாயகத்துல தன் கடமையை சரியா நிறைவேற்ற முடியும். டாக்டர் ரன்பீர் சிங் அவர்கள் எவ்வளவு அழகா பயனுள்ள தகவலை நமக்கு தந்திருக்காரு. நான் பாரதம், பாரதமின் உள்ளே நான் சக்தியே, சக்தியின் உள்ளே நான் பாரதம், பாரதமின் உள்ளே நான் சக்தியே, சக்தியின் உள்ளே சத்தம் பாரத், சிவம் பாரத், பக்தி பாரத், சக்தி பாரத். தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கு, இதை பத்தி உங்க கருத்து என்ன, இந்த நிகழ்ச்சியோட மேம்பாட்டுக்கு உங்களோட ஆலோசனை ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இதை எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இப்ப நாம நிகழ்ச்சியோட கேள்வி நேர பகுதிக்கு போலாமா? போன வாரம் நாம கேட்ட கேள்வி மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். கேள்வி: சமீபத்தில் 2023 கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு? இந்த கேள்விக்கான சரியான பதில் 73.19%. வெற்றி பெற்ற நபர் மந்தா பகவான் படுவேக்கர், சந்திரபூர், மகாராஷ்டிரா. உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசு நீங்க கொடுத்திருக்கிற முகவரிக்கு நேரடியா வந்து சேரும். நேர்களே, நீங்கள் சரியான பதில எங்களுக்கு அனுப்பியும் சரியான முகவரி மற்றும் தொலைபேசி என்ன எங்களுக்கு கொடுக்கலனா பரிசு பெறும் வாய்ப்பை இழக்கிறீங்க. எனவே ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்கள் முழு பெயர், விலாசம், தொலைபேசி என்ன சரியா எழுதியிருக்கோமா அப்படிங்கறத ஊர்ஜிதம் செஞ்சுட்டு எங்களுக்கு பதில அனுப்புங்க. இப்ப இந்த வாரத்துக்கான கேள்வி: Voters Helpline App, இதை எங்கிருந்து பதிவிறக்கம் செய்ய முடியும்? கேள்வியை மறுபடியும் கேட்கிறோம். Voters Helpline App ஐ எங்கிருந்து பதிவிறக்கம் செய்ய முடியும்? உங்களின் பதிலை எங்கள் வாட்ஸ்அப் எண் 9999031950க்கு அனுப்புங்க. இந்த வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியை பத்தி உங்க குரல்ல பதிவு செஞ்சு அனுப்பலாம். எங்க வாட்ஸ்அப் நம்பரை மறுபடியும் சொல்றேன், 9999031950. வாட்ஸ்அப் நம்பரை மீண்டும் சொல்றேன், 9999031950. என்ன நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டீங்களா? அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி, உங்கள் பாரத், உங்கள் கல்பனா மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.